அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய நான்கு வகையான இரத்த வகையில் உங்களுடைய இரத்த வகை எது அப்படின்னு தேர்ந்தெடுங்க. ஏ பி ஓ ஏபி. இந்த இரத்த வகைகளுடைய குணாதிசயங்களும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஏ இரத்த வகையாக இருந்தால் இதில் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் என்ற ரெண்டு வகை இருக்குது. இதனுடைய குணாதிசயங்களும் பண்பு வகைகளும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காம் டைப், ரொம்ப அமைதியாக நிதானமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலுமே ரொம்ப ஸ்மூத்தாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. குயிக் எமோஷ்னல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே மசமசன்னு இல்லாமல் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. மேலும் கொஞ்சம் கூச்சு சுவாபம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 10 பேர் இருக்கக்கூடிய சபையில் எடுத்தும் கவுத்துன்னு பேசாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக கூச்சு சுவாபத்தோடு இவங்க அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சன், லவபிள் பர்சன், அனைவரிடமும் இனிமையாகவும் கனிவாகவும் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்களாக இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு ஒழுக்கம், அதுக்குன்னு ஒரு டிசிப்ளினை கடைப்பிடித்து அதை ஃபாலோ பண்ணி நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தன்னை தூய்மையாக வச்சுருப்பாங்க, சுத்தமான ஆடைகளை உடுத்துவாங்க, சுத்தமான விஷயங்களை அதிகமாக விரும்புவாங்க. மேலும் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லலாம். தான் மட்டும் ஹைஜீனிக்காக இல்லாமல் தன் கூட இருக்கவங்களுக்கும் சுத்தத்தை பற்றி ஒரு கருத்தையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அவங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு இவங்க ரொம்பவும் விரும்புவாங்க. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா இவங்க ரொம்ப சரியாக முடிவெடுப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப ஸ்மூத்தாகவும் பொறுமையாகவும் பதட்டம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பக்காவாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்துமே பர்ஃபெக்டாக செய்யணும், அதில் எந்த வித தவறு வராமல் இருக்கணும் அப்படின்னு இவங்க ரொம்பவும் துல்லியமாக இருப்பாங்க. டீம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவும் பொருத்தமானவங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் சிறந்த முறையில் வழிநடத்தணும், ஒரு டீமில் இருக்கிற எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அந்த டீமை வச்சு நம்ம சரியான ஒரு வழிநடத்துவதன் மூலம் வெற்றி அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீம் ஒர்க்குக்கு யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். தனக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நெகட்டிவான கேரக்டராகவே இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் வந்து ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்கும். தனக்குன்னு ஒரு தனி வழியே வச்சுருப்பாங்க. அந்த வழியில் தான் இவங்க போவாங்க, அந்த வழியில் தான் தனக்கு தேவையான விஷயங்களும் முடிவெடுப்பாங்க. இதுதான் ஏ இரத்த வகை உள்ளவர்களுடைய குணாதிசயங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்தது பி வகை இரத்தமாக இருந்தால் இதில் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ரெண்டு வகை இருக்குது. இதனுடைய குணாதிசயங்களும் பண்புகளும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சக்தி படைத்தவர்கள், ஆற்றல் அதிகமுடையவர்கள். சக்தி அப்படின்னா உடல் வலிமையாக வச்சுக்கலாம், மன வலிமையாக வச்சுக்கலாம், இல்லை அறிவு சார்ந்த விஷயமாக வச்சுக்கலாம். ஸோ எது சம்பந்தமான ஆற்றல் இவங்க அதிகமாக இருக்கோ அதனால் இவங்களுக்கு சக்தி படைத்தவர்கள் பொதுவாக அப்படி சொல்லிடலாம். உடல் வலிமை, மன வலிமை, மூல வலிமை, அதனால் இவங்க ஆற்றல் அதிகமுடையவர்கள். இந்த வகை ரத்தம் உள்ளவர்கள் பார்த்தா நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தில் என்ன ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேலும் இந்த மூணு விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பொதுவாக ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. அந்த லட்சியத்துக்காக கடுமையாக முயற்சி செய்வாங்க. தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய விடாமுயற்சியும் தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமான எண்ணம் இருக்கும். தன் வாழ்க்கையில் சிறந்த நடைமுறையை கடைபிடிப்பாங்க. ப்ராக்டிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நடைமுறையான ஒரு விஷயங்களை மட்டும் அதிகமாக நம்புவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் போட்டு ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்துறதுல சிறந்தவங்களாக விளங்குவாங்க. எதிர்காலத்தில் இது இருக்கணும், நாளைக்கு இது செய்யணும், இன்றைக்கி நம்ம இது பண்ணாதான் அடுத்த நாள் இது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு இந்த பிளானிங் மைண்ட், ஒரு திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்துவதில் இவங்க தலை சிறந்தவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக சிரித்து பேசுவாங்க. ஷை டைப் அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமாக ஒன்று கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, மற்றவங்கிட்ட வேறு மாதிரி அப்படின்னு மாறி மாறி பேசுகிற எண்ணமும் இருக்காது. நல்ல பழகும் குணம் இருக்கும். அன்பும் கனிவான பேச்சும் இவங்கிட்ட இருக்கும். தன் மனசில் என்ன பட்டுச்சோ அதை அப்படியே போட்டு பேசுவாங்க. உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியொன்று பேச மாட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஆளுக்கேற்ற மாதிரியும் பேச மாட்டாங்க. சரின்னு பட்டுச்சுன்னா சார் அது சரி, தப்புன்னு பட்டுச்சா அது தப்பு தான் அப்படின்னு அடித்து பேசக்கூடிய வல்லமை இவங்களுக்கு நிறைய இருக்கும். மேலும் தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு இடத்துல 100 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேரும் வழிநடத்தக்கூடிய வல்லமை, அந்த 100 பேருக்கும் தேவையான விஷயங்களை சரியாக வகுத்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு இருக்கும். தலைமை பண்பு கரெக்டாக சரியானவங்களாக இவங்க விளங்குவாங்க. மேலும் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்,
முடிவெடுக்கும் தன்மை இவங்களுக்கு வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன், என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் பி குரூப் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்க எடுக்கிற முடிவு ரொம்ப சரியாக இருக்கும். முடிவெடுக்கும் திறமை இவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன், மேக்னட்டிக் ஸ்கில் அப்படின்வாங்க இல்லையா, காந்தம் போல் ஈர்க்கும் தன்மை இருக்கும். அது பேச்சிலையோ, இல்லை இவங்களுடைய உடல் அமைப்பிலையோ, இல்லை இவங்க உடுத்தும் ட்ரெஸ்ஸிலையோ, இல்லை இவங்க உடல் வாக்குலையோ, ஆனால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து மேக்னட்டிக் ஸ்கில், அதாவது மற்றவளை கவர்ந்து இழுக்கும் வல்லமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸு, பேச்சு, ஆள் எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசணும், பழகணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு எண்ணம் தூண்டும். அதுபோல் அமைப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு இருக்கும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நண்பர்கள் வட்டாரங்கள் இருக்கும், அதிகமான மோர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாட்டையும் இனிமையாக பேசுகிறாங்க, பார்க்க ரொம்ப கவர்ச்சியாகவும் அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கிறதால அன்பு யார் இவங்ககிட்ட அதிகமாக செலுத்துகிறாங்களோ, இவங்ககிட்ட வந்து யாராவது அன்பாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக எதையும் செய்வாங்க. இதுவே இவங்களுக்கு ஒரு மைனஸாகவும் சொல்லலாம். எக்ஸாமாலாம் ஏன்னா ஒருத்தர் நண்பா கொஞ்சம் குடுறா, நான் ஏஜிட் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது பேப்பர் கேட்டாங்கன்னா அந்த பேப்பரை கூட திருப்பி கொடுத்துருவாங்க. அதில் வரக்கூடிய சிக்கல், அதில் வரக்கூடிய ஆபத்தை உணராமல் அன்பாக கேட்டுட்டானே, என்னை நம்பி வந்துட்டானே அப்படின்னு தான் எழுதுகிற பேப்பரை கூட பின்னாடி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மனோபக்குவம் இவங்களுக்கு இருக்கும். இவங்ககிட்ட யாராவது வந்து கட்டளை போட்டாலோ ஆர்டர் போட்டாலோ சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்காது. ரெக்வஸ்ட் பண்ணா அப்படின்னா ரொம்பவும் அதிகமாக அவங்க சொன்னதை விட அதிகமாக செய்வாங்க, ஆனால் ஆர்டர் போட்டால் சுத்தமாக பிடிக்காது, எந்த ஒரு வேலையும் செய்கிற மனசே இவங்களுக்கு வராது. இன்னொரு விஷயம், நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் இருக்காங்க உதவின்னு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த உதவி செய்கிறதுக்கு முன்னாடி தனக்கு மிஞ்சின தான் தானமும் தருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு தான் அந்த உதவியை அவங்களுக்கு செய்வாங்க. உதவி செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, தனக்கு மிஞ்சி இருக்கா, தனக்கு மிஞ்சாமல் நாமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதுதான் பிளட் குரூப் பி ப்ளஸ் ஆர் பி மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஓ ரத்த வகையாக இருந்தால் இதில் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் ரெண்டு வகை இருக்குது. இதனுடைய பண்புகளும் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இரக்க குணம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இரக்க குணத்தோடு பார்ப்பாங்க. இவங்ககிட்ட அன்பு அதிகமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க, இரக்கமாக பேசுவாங்க. லட்சியம் அதிகமாக இருக்கும். ஒரு லட்சியத்தை அடைஞ்சே தீரணும். அந்த லட்சியத்தை அடைவதற்காக கடுமையான உழைப்பு, தேவையான நாலேஜ், அதை அடைவதற்கான வழிகள் எல்லாமே தேடிக்கிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவங்க பேசும்போது அந்த பேச்சு நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. நம்ம பேசினா போதும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்க பேசுறதையும் கவனிக்கும் ஒரு தனி சிறப்பு இவங்களுக்கு இருக்கும். இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியில் லிசனர், குட் லிசனர் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, மற்றவங்களுடைய தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஜென்ரலாகவே இவங்க முக்கியத்துவம் தருவாங்க. முடிவெடுக்கும் தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல். தான் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனச்சிதறம் அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். தன்னுடைய எமோஷனை வந்து கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் சரி சோகத்தையும் சரி கண்ணீராக வெளியே காட்ட மாட்டாங்க. தன் மனசுக்குள்ளே போட்டு அடக்கி வச்சுக்குவாங்க. கொஞ்சம் பய உணர்வு அதிகமாக இருக்கும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்படி பண்ணால் மற்ற நம்மளை கேலி செய்வாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வு இருக்கும். இந்த பய உணர்வே அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக வளர்வதற்கு ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்றாங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்க இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு தெரியுமா, மார்க்கெட்டிங். அதாவது அந்த வேலைக்கு இவங்க ரொம்ப தகுதியானவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கருத்தை, ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், எப்படி சொன்னால் அந்த விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அந்த மெத்தட், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தன்னுடைய கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், மற்றவங்களுக்கு வந்து நம்ப வைக்கணும் அப்படின்னா அந்த நம்ப வைக்கக்கூடிய வல்லமை, அந்த ஸ்ட்ராட்டஜிக் மெத்தட் இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஏபி ரத்த வகையாக இருந்தால் இதுலேயும் ரெண்டு வகை இருக்குது, ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். இதனுடைய பண்புகளும் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏபியை பொறுத்த வரைக்கும் ஏழு இருக்கிற குவாலிட்டியும் பி இருக்கிற குவாலிட்டியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஏ பிளட் குரூப் என்ன இருந்தாங்க அப்படின்னாலும், பி பிளட் குரூப் என்ன இருந்தாங்கனாலும், இந்த ரெண்டு பேருடைய குணாதிசயத்திலும் கலந்தவர்களாக தான் ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் இருப்பாங்க. நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் வல்லமை இருக்கும். வசீகரமான தோற்றம், மேக்னட்டிக் ஸ்கில் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும். அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம்.
கடவுள் மீது அதீத பக்தி இருக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும், கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கத்தான் இருந்தாலும் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சு அதன் மூலதனமாக கொண்டு தான் இவங்க அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. மேலும் நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும். ஒரு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்க கிட்ட வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொன்னால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா அது ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் கொண்ட ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆறுதல் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை இவங்களுக்கு இருக்கும். தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். பகுத்தறிவு மட்டும் இல்லைங்க, மனநலம் குணநலம் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இவங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் சொன்னாலுமே அந்த ரகசியத்தை வந்து இவங்களால் காப்பாற்ற முடியாது, டக்குன்னு ஈஸியாக மற்றவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க. இது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டரா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ்களுடைய குணாதிசயமாக சொல்லப்படுது. இந்த வீடியோவில் நான் சொன்ன குணங்களும் பண்புகளும் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னும், உங்களுடைய ரத்த வகை என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.